எல்லாத்தையும் பற்றிய செய்திக்கு பிறகு பிற்காலத்தில் செய்யுளியல் என்பது தனியே பிரியுது, யாப்பிலக்கண மரபாக பிரியுது. மெய்ப்பாட்டியல் என்பது அணிலக்கண மரபாக பிரியுது. பிறகு தொல்காப்பியத்துக்கு செய்யுளியருக்குள்ளேயே இலக்கிய வடிவம் பற்றி சொல்லியிருந்தார். அந்த வடிவம் பற்றி சொன்ன விஷயம் பாட்டியல் மரபாக பிரியுது. இது உங்களுக்கு தேவைட்டா நான் பிறகு நோட்ஸ் ஆறாலும் சுருக்கமாக தான் சொல்கிறேன் இந்த விஷயங்களே. சரி, இப்போ உள்ள இப்போ நாங்கள் தமிழில் கவிதை பற்றி பேசவரேக்க, தமிழ் மரபு சார்ந்த கவிதை என்று நீங்கள் கவிதையை விளங்கிக் கொள்ள வேணும் என்றால் என்ன செய்ய வேணும்? அணியல் என்றால் என்ன சொல்லியிருக்கு, உவமையல் என்ன சொல்லியிருக்குது, மெய்ப்பாட்டிகள் என்ன சொல்லியிருக்குது? மெய்ப்பாட்டிகளில் சொல்லப்பட்ட விஷயம் எங்களுக்கும் தேவை, பரதநாட்டியம் பாடகராக்களுக்கும் தேவை. அப்போ அதுகளை நீங்கள் உள்ளுக்கு போய் படிக்க விரும்பினால் அது தனியாக நாங்கள் ஒவ்வொன்றையும் தனி வகுப்பில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ எங்களோட யாழ்ப்பாண கழகத்தில் ஒரு மாணவி வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்போ நாடக அரங்கியல் துறையோடு சம்மந்தப்பட்ட பிள்ளை என்ன வயநாட்டுறை கிருட்ணவாணி என்பவர் தொலைபேசின மெய்ப்பாட்டிகளையும் வைத்துக்கொண்டு வடமொழியில் வருகிற அணிகளுக்கான வர ரசக்கோட்பாட்டு அம்சங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு பிஹெச்டி தீசி செய்திருக்கிறார். தமிழ்லையும் புத்தகமாக வந்து இந்திய கலைமரபை பற்றி ஒரு புத்தகமாக வந்து இந்த தொலைபேசியில் காணப்படுற இந்த ரசக்கோட்பாட்டுக்கும் அங்கே பரதத்தில் காணப்படுற நாட்டியசாஸ்திரத்தில் காணப்படுற கோட்பாட்டுக்கும் இடையில உள்ள உறவு என்ன, இதில் எந்த அது வந்ததா, அது எந்த இது வந்ததா என்றதை பற்றியே ஒரு அது மிக சுவாரஸ்யமான ஆராய்ச்சி. அவங்களுக்கு விமர்சனத்துக்கும் அது பயன்படுது, நுண்கலை கற்பிக்கிற நுண்கலத்துறை கலைத்துறை கற்பிக்கிறார்களுக்கும் அது பயன்படுது அந்த சப்ஜெக்ட். அது தனி பிரிவாக போகும். இன்னொன்று நான் சொல்ல வேணும், தமிழில் வளர்ந்ததை விட இந்த யாப்பிலக்கணம் இசை இலக்கணம் அணு இலக்கணம் கவிதை இயல் என்பது தமிழில் வளர்ந்ததை விட வடமொழியில் வளர்ந்தது அதிகம். தமிழில் நாங்கள் தொல்காப்பியத்துக்கு பிறகு அணியல் யாப்பிலக்கணம் பிறகு இது ஒரு வெறும் மனோட்டரை விட வெறும் ட்ரையாக மாறிட்டு சொன்னால் எந்திரத்தன்மையாக மாறிட்டு நாங்கள் உண்மையாக பத்தாம் நூற்றாண்டு பன்னாம் நூற்றாண்டு அணியல் காலகட்டத்துக்கு பிறகு முழுக்க முழுக்க மெக்கானிக்கல் மரபத்தான் மூடி கொண்டு வரோம். மெக்கானிக்கல் மரபண்டா தொல்காப்பி எப்படி சொன்னார், யாப்பிலங்கலங்கார எப்படி சொன்னார், நவநீத பாட்டியில் எப்படி சொல்லுது, இன்னும் தண்டி அலங்காரம் எப்படி சொல்லுது, மரண அலங்காரம் எப்படி சொல்லுது என்று நூற்றுக்கணக்கான அணிகளையும் மற்ற பற்றி விவரங்களையும் பட்டியல் யாப்பிகள் பாட்டிகள் சொல்லிக்கொண்டு அப்படியே பாடம் பற்றி கொண்டு வராமல் இல்லாமல் கால வளர்ச்சி சமுதாய வளர்ச்சியோடு ஒட்டி புதிய புதிய சிந்தனைகளை சொல்லக்கூடிய நிலையில நாங்கள் இல்லை. இப்போ நாங்கள் புதுக்கவிதம் வந்த பொழுது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தோம் என்றதுக்கான காரணம் என்னென்றால், ஒன்று இந்த காலத்துக்கு காலம் காலம் மாறுது, சமுதாயம் மாறுது, சிந்தனை மாறுது, இலக்கியம் மாறுதுன்றது பற்றிய கொஞ்சப்ட் உருவாகாமல் இருந்தது ஒரு காரணம் எங்களுக்கு முன்னால். நாங்கள் டக்குனு யாப்பண்டி ஒன்றுன்னு யாப்பரங்கலத்தில் செல்லப்படுற முன்பாகத்தான் டாப்பன் டக்குனு யோசிக்கிறோம், வலி பெருத்து தான் யோசிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்து தான் பாரதியார் மாறுறார். வந்து பாரதியார் எப்படி மாறுறார், சிந்தியாப்பை பயன்படுத்துகிறார் தன்னுடைய முக்கிய தேவைக்கு. எல்லாரும் விருத்தையாப்பை பயன்படுத்தி கொண்டு வந்த வரலாற்றுக்குள்ளே டக்குனு சிந்தியாப்புக்குள்ளே ஒரு இடத்துல எங்க இந்த ஹிந்து காப்பு எடுக்கிறார், அண்ணாவல் ரெட்டியாருடைய காவடி சிந்தை எடுக்கிறார். அண்ணாவல் ரெட்டியாருக்கு முன்னுக்கு அங்கே சிந்தியாப்புக்கு ஒரு மறைவிற்கு ஒன்று சொல்ல போறோம். சிந்தியாப்பு பற்றி தனியாக ஒரு பிஹெச்டி தீசி செய்யப்பட்டிருக்கு தமிழில். சிந்தியாப்பு எப்படி உருவாகி வளர்ந்தது, சிந்தியாப்புக்கும் கீர்த்தனைக்கும் என்ன உறவு? அப்ப இந்த பாரதியார் என்ன செய்கிறார், தன்னுடைய காவியம் தன்னுடைய பாம்பா வாஞ்சாலி விரதம் போன்றவற்றை சொல்ல வரையக்க டக்கண்டு சிந்துவில போய் இறங்குறார். அப்போ அந்த கால மாற்றம் சமுதாய மாற்றம் வாசகன்ற மாற்றத்துக்கு தக்க மாதிரி தன்னுடைய வடிவத்தையும் மாற்றி கொண்டு வர மரபு வரும் பொழுது புதுமைகளை வரவேற்கலாம். இல்லாட்டி நாங்கள் பத்தாம் நூற்றாண்டு யாப்பில் நின்று கொண்டே சிந்திக்க வேண்டி வரும். இது ஒரு வரலாறு. ஆனால் வடமொழியில் என்ன நடந்திருக்கென்றால், வடமொழி அலங்கார சாஸ்திரம் வரவண்டது ஒரு தனிப்பகுதியாகவே இருக்குது, ஒரு சிஸ்டமாகவே இருக்குது. அதுக்கண்டு தனி புத்தகங்கள் கணக்கு ஆங்கிலத்திலையும் வந்திருக்கு, தமிழ்லையும் வந்திருக்கு. தமிழில் ஒரு கவிதையின் சுவையை அனுபவத்தை சொன்னதுக்கு சிந்தித்ததை விட வடமொழியில் அதிகம் சிந்தித்திருக்கிறார்கள். அந்த சிந்திக்கிறவைக்கெல்லாம் பேர் ஆலங்காரிகள் என்று சமஸ்கிருதத்தில், ஆலங்காரிகள் அலங்கார சாஸ்திரக்காரர். அதில் சில சில முக்கிய அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கவிதைக்கு உயிர் என்னென்று தேடிக்கொண்டிருக்கிறான் கனவேர். நானும் வடமொழி படித்தனான் உலகத்தில் புரோசர் பாலாவும் படித்தவர். எங்களுக்கு சமஸ்கிருதத்தில் புரோசர் குருக்களும் சுந்தரமூர்த்தியும் அப்போ சமஸ்கிருதம் படிப்பிச்சவர் படிப்பிச்சுவர். அப்போ இந்த இதுகளை பற்றி சில விஷயங்கள் எங்களுக்கு பட்டுப்படாமல் சொல்லுவேனும், இதை பற்றி சில கட்டுரை எழுதியிருக்கணும். வடமொழியில் கவிதைக்கு உயிர் என்ன, ஒருது சொல்லுவார் கவிதைக்கு உயிர்
ரசம்னு சொல்லுவார். ரசம்ண்டா என்ன? அது தருகின்ற சுவை. பொருள் சொல்லுவார் ரசம். நீங்க இந்த கவிதை என்ன தருக்கிறீங்க? அது ரசத்தை எடுக்கிறோம். இன்னொரு சொல்லுவார் ரசம் அல்ல தோனி. ரசமா துனியா? ரசம் என்றது சுவை, துனியாண்டா டோன். நாங்கள் தமிழ்ல சொல்லுவோமே, உங்களுக்கு என்ன தோணிச்சுது என்றால் ஏதோ ஒன்று சொல்றாரு விளங்குது. என்ன சொல்றார்? ஏற்றுக்கொள்றாரா இல்லையா? மறக்கிறாரா இல்லை கண்டிக்கிறாரா? ஒரு கட்டுரை வாஜி போட்டு என்ன தோணிச்சுது என்றால் வெளிப்படையாக சொல்லாமல் ஏதோ முக்கியம். அதுக்கு எங்கடைய அன்னமுத்து முத்துக்குமார் படிப்பிச்சு உனக்கு அப்போ தான் சொன்னீங்க ஆபம் நினைக்கிறேன். இந்த துனியை எப்படி பார்க்குறேன்டா இல்லையா? ஒரு படம் பார்க்க போறீங்க, படம் பார்க்க போய்க்க ஒரு மூட்டில் போறீங்க, படம் பார்த்து எழுப்பி வரைக்க அந்த மனதுக்கு இன்னும் சின்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அதுதான் துணி. அது என்ன சொல்ல முடியுமோ? வேணுமெண்டா கண்ணாடிக்கு முன்னால் வந்து ஒன்று மூச்சு விட்டு பாருங்க, அதுக்குள்ளே ஒரு புகார் வந்து வணிஞ்சிருக்கும் அந்த கண்ணாடியில். அதுபோல இந்த மனதுக்குள்ளே ஒரு புகார் வந்து அந்த ஒரு சோகப்படமோ படமோ பார்த்துட்டு வந்தோன்னு ஒரு ஏதோ ஒன்று, அதுதான் துணி. இப்படி துணிக்கு ஒரு விளக்கிறது. வெண் துணியிலேயே கனை விரிவி இருக்குது, பத்து துணியும் ஒவ்வொரு கணக்கு இருக்குங்கால. அப்போ ரசமண்ட முக்கியமா, இந்த துணி முக்கியமா ரெண்டு. இதை விட மூன்றாவது சொல்லுவார் ரீதி. நான் சொல்லி கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதில்ல, அகில் எப்படி சொல்கிறீங்கன்றதான் முக்கியம். அப்போ இலக்கியத்தின் கவிதையின் உயிர் எப்படி சொல்லப்பட்டது என்பதா, என்ன ஸ்டைலில், என்ன வடிவத்தில், என்ன சொற்களால் சொல்லப்பட்டது என்பதா, அல்ல என்னத்தை என்ன விதமான உணர்வை தருகிறது என்பதா, என்ன விதமான சுவையை தருகிறது என்பதா, இதை பற்றி எல்லாம் வடமொழியில் மிக நுட்பமாக ஆராய்ந்திருப்பார். அப்போ ரசக்கோட்பாடு, துணி கோட்பாடு, மற்றது ரீதி கோட்பாடு. இன்னொன்று சொல்லுவார் வக்ரோத்தி. வக்ரோத்தி என்ற கருத்து சுற்றி வளைச்சி கதைக்கிறது. வக்ரம் உண்டா வளைச்சி வளைவு. நேரம் ஒன்று சொல்லாமல் இந்த கவிஞர்கள் எல்லாம் என்ன செய்கிறார் என்றால், நேரம் ஒன்றை சொல்லாமல் சுற்றி வளைச்சி கொண்டு நேரம் சொன்னால் அது ஃப்ளாட்டாக போயிடும். என்ன நம்ம காதலை வந்து மனசீட சொல்லி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால் அந்த சொல்லிலே ஒரு விதமான உயிரும் இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? அதுக்காக அதுக்கு வேற வேற உருவகங்களை கையாண்டு, வேற வடிவங்களை கையாண்டு உணர வைக்கிறதுக்காக அதை சுற்றி வளைச்சி பேசுறோம். நேர தொடர மூக்க சுற்றி வளைச்சி கொண்டு வக்ரோத்தி. இதுக்கு ஒரு சனி, இது ஒரு கோட்பாடு. இதை விட கடைசியாக க்ஷேமேந்திரன் அவர் 12 நூற்றாண்டில் கொண்டு முடிவு என்னென்னா, இப்படி நீங்கள் தனித்தனியை பிரித்து பார்க்கலாது. ரசம் முக்கியமா, துணி முக்கியமா, வக்ரோத்தி முக்கியமா, ரீதி முக்கியமா, அலங்காரம் முக்கியமா, அப்படி எல்லாம் பார்க்கலாது. கடைசியாக சொன்னார்கள் ஔச்சித்திய கோட்பாடு. ஔச்சித்திய கோட்பாடு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஔச்சித்யம் என்ற சம்ஸ்கிருத சொல்லு உசிதம் என்ற சொல்லேருந்து வந்தது. தமிழில் நாங்கள் உசிதம் என்றால் என்ன சொல்லுவோம்? இந்த நேரத்துக்கு அது உசிதமாக இல்லையென்று சொல்கிறோம். பொருத்தமானது, அப்ரோப்ரியேட். இந்த உசிதம் என்ற சொல்லிருந்து உருவான சொல்லுத்தான் ஔச்சித்யம், ஔச்சித்திய கோட்பாடு. அவர் சொன்னார் தனித்தனியை பிரிஞ்சு போயிடாதேங்கோ கவிதையில் இது அவ்வளவு இருக்கும். அப்போ தலை எப்படி இருந்தால், கை இப்படி இருந்தால், கால் இப்படி இருந்தால், வயிறு இப்படி இருக்கணும். தலை எப்படி பிரிச்சாருந்து வயிறு பிரச்சனை நேரம் செய்யலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்னஸ். அதுக்கு பேர் தமிழில் தகுதிப்பாட்டு ஐவியல் அல்லது பொருத்தப்பாட்டு ஐவியல், ஔச்சித்திய கோட்பாடு. இது பற்றி சமஸ்கிருதத்தில் ஒரு வரலாறு இருக்குது. சமஸ்கிருதம் படிக்கிறார்கள் கணவேர் இதை படித்திருக்கிறார்கள், சமஸ்கிருதம் சிறப்பாக படிக்கிறார்கள். தமிழில் நாங்கள் இப்படி ஒரு கவிதையியல் கோட்பாட்டை உருவாக்க இல்லை. தொல்காப்பியர் சொன்ன அந்த செய்யுளிகளுக்கையோ இல்லை பாட்டியிருக்காரதுக்கு நின்று கொண்டிருப்பமே இல்லாமல் உயிர் ரசமா, துணியா, அலங்காரமானெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க இல்லை. அதுக்கு காரணம் சமஸ்கிருதத்தில் வந்து நாடகங்கள் போன்ற நாடக இலக்கிய மரபு சமஸ்கிருதத்தை தனியாக உருவானது. தமிழில் நாடக இலக்கிய மரபு பெரிதாக முன்பு உருவாகலை. பிறகு நாங்கள் பிறகு பில்டப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். சிலப்பதிகாரம் அதில் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. சிலப்பதிகாரம் கூற வஞ்சியர்களில் நாடக பண்பிற்கு இல்லாமல் நாடக இலக்கிய மரபுன்னு காளிதாசன் சாகுந்தலம் போல ஒரு சிஸ்டமேட்டிக்கான மரபு தொடர்ந்து வரையில்லை வடமொழியில் வந்த மாதிரி. அப்போ அந்த கலைகள், வெளிப்பாட்டு கலைகள் உருவாகி வரையக்கத்தான் கூடின அளவுக்கு அணிந்த கடத்தவைகளும் கருத்து முரண்பாடுகளும் வரும். எப்போ அதிகம் இலக்கியங்களை பற்றி மக்கள் மத்தியில் சர்ச்சைகள் வருதோ அப்போ தான் கோட்பாட்டு நூல்கள் உருவாகும். தமிழில் சர்ச்சைகளே வர இல்லையே. தமிழில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சர்ச்சைகளே வர இல்லை, நடக்க இல்லை. ஆனால் வடமொழியில் 12 நூற்றாண்டு வரின வரலாற்றில் இப்படி
பெரும் பெரும் புலவர்கள் நீசேகர் சரியோ நான்ஜீரா சரியோன்றவர்கள் மோதிக்கொண்டு